ஓம் சாந்தி. 21/1/2024 இன்றைய முரளியின் முக்கிய சாரம் அவ்யக்த பாப்தாதா. 18/1/1998 மதுவன். தலைப்பு: சக்தி கொடுக்கும் சேவை செய்வதற்காக பற்றுதலில் இருந்து விடுபட்டவராகி எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவராகுங்கள். சக்தி கொடுக்கும் சேவை செய்வதற்காக பற்றுதலில் இருந்து விடுபட்டவராகி எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவராகுங்கள். இந்த தலைப்பின் கீழ் பாடத்தை பார்ப்போம். இன்றைய நாள் விசேஷமாக அன்பிற்கான நாளாகும். அமிர்த வேளையில் தொடங்கி நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் தங்களுடைய இதயபூர்வமான அன்பை பாப்தாதாவிற்காக அர்ப்பணம் செய்து கொண்டிருந்தார்கள். அனைத்து குழந்தைகளின் அன்பின் முத்து மாலைகள் பாப்தாதாவின் கழுத்தில் விழுந்து கொண்டே இருந்தன. இன்றைய நாளின் ஒரு பக்கம் அன்பின் முத்து மாலைகள், இன்னொரு பக்கம் இனிமையான முறையீடுகளின் மாலைகளும் இருந்தன. ஆனால் இந்த வருடம் முறையீடுகளின் வித்தியாசம் இருந்தது. இதற்கு முன்பு எங்களையும் உங்களுடன் அழைத்துச் சென்றிருக்க வேண்டும், நாங்கள் சாக்கார பாபாவின் பாலனையில் பெறவில்லை என்று இந்த மாதிரி முறையீடுகள் இருந்தன. இந்த வருடம் இப்பொழுது தந்தைக்கு சமமாகி உங்களிடம் வந்தடைந்து விட வேண்டும் என்று பெரும்பான்மையோரின் முறையீடாக இருந்தது. சமமாக ஆவதற்கான ஊக்கம் உற்சாகம் பெரும்பான்மையோரிடம் நன்றாக இருந்தது. சமமாக ஆவதற்காக இச்சை மிகவும் தீவிரமாக இருந்தது. ஆகிவிட வேண்டும், மேலும் அங்கு வந்துவிட வேண்டும் என்ற இந்த எண்ணம் ஆன்மீக உரையாடலில் இருந்து மிகுந்த குழந்தைகளிடம் இருந்தது. பாப்தாதாவும் சமமாக ஆகுங்கள், சம்பன்னமாகுங்கள், சம்பூர்ணம் ஆகுங்கள் என்று இதைத்தான் குழந்தைகளுக்கு கூறுகிறார். இதற்காக நிரந்தரமான வழி மிக மிக சுலபமானது. அனைத்தையும் விட சுலபமான வழி எப்பொழுதும் அன்பு கடலில் மூழ்கிக்கொண்டே இருங்கள். மேலும் சரித்திரமும் நினைவில் இருந்தது. இன்று அன்பின் அனுபவம் செய்தீர்கள் இல்லையா? கடினமாக இருந்ததா சுலபமாக இருந்ததா என்று தந்தை கேட்கின்றார். பிரம்மபாபா மேல் உளப்பூர்வமான அன்பு இருக்கிறது. பிரம்மபாபாவிற்கும் குழந்தைகள் மேல் மிகுந்த அன்பு இருந்து இருக்கிறது. எப்பொழுதும் ஒவ்வொரு குழந்தையையும் எதிரில் வெளிப்படுத்தி சமமாக ஆவதற்காக விசேஷமான சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி இன்றைய நாளில் பாப்தாதா குழந்தைகளுக்கு விசேஷமாக கடின உழைப்பிலிருந்து விடுபடுங்கள் என்ற வரதானம் அளிக்கிறார். என்ன காரியம் செய்தாலும் டபுள் லைட் ஆகி காரியம் செய்யுங்கள், பிறகு காரியத்தில் வந்தீர்களானால் கடினம் என்ற வார்த்தையே இருக்காது. இன்று கூட அனைவரும் எண்ணத்தையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது எதுவரை இந்த மாதிரி நடக்கும், கோப்பில் காகிதம் எதுவரை இருக்கும் என்று தந்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். குழந்தைகள் தந்தைக்கு சமமாக ஆவது, மேலும் ஃபைல் முடிவடைந்து ஃபைனல் ஆகிவிடும். இப்பொழுது அநேக பயல்கள் இருக்கின்றன, எனவே அன்பில் மட்டும் மூழ்கியிருங்கள் என்று தந்தை கூறுகின்றார். வரதானம்: சங்கல்பம் என்ற விதையை சதா சக்திசாலியாக ஆக்கக்கூடிய ஞான சுரூப ஆத்மாக ஸ்லோகன்: சூரிய வம்சத்தில் செல்ல வேண்டும் என்றால் யோகியாகுங்கள், போர் வீரராகாதீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா அன்பின் சக்தியை பற்றி கூறுகின்றார், அதனை பார்ப்போம். இன்று அன்பின் அனுபவம் செய்தீர்கள் இல்லையா? கடினமாக இருந்ததா சுலபமாகிவிட்டது இல்லையா? அன்பு அந்த மாதிரியான சக்தியாகும். அது அனைத்தையும் மறக்க வைத்து விடுகிறது. உடலின் நினைவும் உடலின் உலகத்தின் நினைவும் வரவில்லை. அன்பு கடின உழைப்பில் இருந்து விடுவித்து விடுகிறது. எங்கு அன்பு இருக்குமோ அங்கு கடின உழைப்பு இருக்காது. அன்பு எப்பொழுதும் சுலபமானதாக பாப்தாதாவின் கரம் தன்மேல் இருப்பதாக அனுபவம் செய்விக்கிறது.
அன்பு குடைநிழலாகி மாயாவை வென்றவராக்கி விடுகிறது. எவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ரூபமான மழையாக இருந்தாலும் அன்பு மழையையும் தண்ணீர் மாதிரி லேசாக ஆக்கி விடுகிறது. அப்படி அன்பில் இருக்க தெரியும் இல்லையா? இன்றிலிருந்து பார்த்தீர்கள் இல்லையா? வேறு எந்த நினைவு இருந்ததா? இருக்கவில்லையா? பாபா பாபா மேலும் பாபா, ஒருவரின் நினைவிலேயே ஐக்கியமாகி இருந்தீர்கள். எனவே வேறு எந்த முயற்சியும் செய்யாதீர்கள். அன்பு கடலில் மூழ்கி விடுங்கள் என்பதைத்தான் பாப்தாதா கூறுகின்றார். மூழ்க தெரியுமா? சில நேரம் குழந்தைகள் அன்பு கடலில் மூழ்குகிறார்கள், ஆனால் கொஞ்ச நேரம் மூழ்கி இருந்து பிறகு வெளியில் வந்து விடுகிறார்கள். இந்த நேரம் பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா என்று கூறுவார்கள். மேலும் அடுத்த நேரம் வெளியில் வருகிறார்கள் அல்லது வேறு விஷயங்களில் ஈடுபட்டு விடுகிறார்கள். கொஞ்ச நேரம் மட்டும் எப்படி யாராவது தண்ணீரில் மூழ்கி எழுந்து வெளியில் வந்து விடுகிறார்கள், அதுபோல அன்பில் மூழ்கியிருந்தார் பிறகு வெளியில் வந்து விட்டார். மூழ்கியிருந்தீர்கள் என்றால் அன்பின் சக்தி அனைத்தையும் விட சுலபமாக விடுவித்துவிடும். ஆகவே அன்புதான் பிராமணன் ஆக்கியது என்பது அனைத்து குழந்தைகளின் பிராமண ஜென்மத்தின் தொடக்கத்தின் அனுபவமாகும். அன்பு மாற்றம் செய்தது தன்னுடைய ஜென்மத்தின் தொடக்க காலத்தின் அனுபவம் நினைவிருக்கிறது இல்லையா? அன்பின் சக்தியில் இருந்தீர்கள் என்றால் நிரந்தரமாக கஷ்டப்பட்டு முயற்சி செய்வதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். மேலும் முக்தி அடைவதற்கான சாதனம் அன்பில் மூழ்கியிருப்பவராக ஆகுங்கள். அன்பின் அனுபவம் அனைவருக்கும் இருக்கிறது இல்லையா? அன்பின் சக்தியை எப்பொழுதும் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். இதைத்தான் பாபா அடிக்கடி கூறுகின்றார். பிரம்ம பாபா மேல் உளப்பூர்வமான அன்பு இருக்கிறது என்றால் பிரம்ம பாபாவிற்கும் குழந்தைகள் மேல் மிகுந்த அன்பு இருக்கிறது. எப்பொழுது ஒவ்வொரு குழந்தையையும் எதிரில் வெளிப்படுத்தி சமமாக ஆக்குவதற்காக விசேஷமான சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைக்கு பிரம்மா பாபாவிடம் எப்பேற்பட்ட எல்லைக்கப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வு இருந்தது அல்லவா? அதனை பற்றி தந்தை கூறுகின்றார். அந்த முக்கியமான கருத்துக்களை பார்ப்போம். இப்பொழுது நேரத்திற்கு தகுந்தாற்போல் அனைவரும் எல்லைக்கப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வில் செல்லத்தான் வேண்டும். ஆனால் குழந்தைகளுக்கு நேரம் ஆசிரியராக ஆகக்கூடாது என்று பாப்தாதா நினைக்கிறார். எப்பொழுது தந்தை ஆசிரியர் என்றால் அந்த நேரத்தில் ஆவது என்பது நேரத்தை ஆசிரியர் ஆக்குவது. அதில் மதிப்பெண்கள் குறைந்து விடுகிறது. இப்பொழுது கூட அநேக குழந்தைகள் நேரம் கற்றுக் கொடுத்து விடும், நேரம் மாற்றிவிடும், நேரம் வந்தால் நாம் சரியாகி விடுவோம் என்று கூறுகிறார்கள். நேரத்தின் அனுசாரமோ முழு உலகத்தின் ஆத்மாக்கள் மாறுவார்கள். ஆனால் குழந்தைகள், நீங்கள் நேரத்திற்காக காத்திருக்காதீர்கள். நேரத்தை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் ஆக்காதீர்கள். நீங்கள் உலகின் ஆசிரியரின் மாஸ்டர் உலக ஆசிரியர் ஆவீர்கள். ஆகவே முதலில் நீங்கள் எல்லைக்கப்பாற்பட்ட உள்ளுணர்வில் வாருங்கள். பாபாவின் பண்டாரா, போலோநாத்தின் பண்டாரா, பணத்தை தன்னுடையது என்று புரிந்து தனிப்பட்டு தனக்காக ஒரு ரூபாய் மதிப்புள்ள பொருளை கூட உபயோகித்ததில்லை பிரம்ம பாபா. கன்னியாக்கள் மாதர்களின் பொறுப்பாகும். கன்னியாக்களும் மாதர்களுக்கும் உயில் எழுதி கொடுத்து விட்டார். என்னுடையது என்பது இல்லாமல் இருந்தது. எதன் மீதும் அவருக்கு பற்றுதல் இருந்ததே இல்லை. அப்படி தயாரானார். அப்படிப்பட்ட ஒரு எல்லைக்கப்பாற்பட்ட வைராகியம் உடையவராக இருந்தார். எப்பொழுதும் குழந்தைகளின் அன்பை பார்த்து இவை அனைத்தும் குழந்தைகளுக்காகத்தான் என்ற வார்த்தை தான் அவருடைய வாயிலிருந்து வெளியே வந்தது. இதைத்தான் எல்லைக்கப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வு வாழ்க்கையில் வெளிப்படையாக இருந்தது என்று கூறுவது. இறுதி நேரத்திலும் பாருங்கள், குழந்தைகள் எதிரில் இருந்தார்கள், கையை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பற்றுதல் இருந்ததா? எல்லைக்கப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வு இருந்தது. அன்பிற்குரிய குழந்தைகள், நெருக்கமான குழந்தைகள் எதிரில் இருந்த போதும் எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியம் இருந்தது. ஒரு நொடியில் விலகியிருப்பதற்கான
உள்ளுணர்வின் எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியத்தின் ஆதாரத்தை பார்த்தீர்கள். இப்பொழுது சூட்சுமமான தங்கச் சங்கிலியின் பற்றுதல், மிக நுண்ணியமான சூட்சும பற்றுதல் அதிகம் இருக்கிறது. அநேக குழந்தைகளோ இது பற்றுதல் என்று பற்றுதலை புரிந்து கொள்வதே இல்லை. இதுவோ இருக்கத்தான் செய்யும், இதுவோ நடக்கத்தான் செய்யும் என்று நினைக்கிறார்கள். இதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதில்லை. இந்த மாதிரியும் நடக்கத்தான் செய்கிறது என்று நினைக்கிறார்கள். அநேக விதமான பற்றுதல் எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவராக ஆக விடுவதில்லை. ஆக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது, ஆகத்தான் வேண்டும் என்று நினைக்கவும் செய்கிறார்கள். ஆனால் விரும்புவதிலும் மற்றும் செய்வதிலும் சமநிலை இல்லை. விரும்புவது அதிகமாக இருக்கிறது, செய்வது குறைவாக இருக்கிறது. ஆகவே பறந்து வருகிறோம் பறந்து வருகிறோம் என்று குழந்தைகளின் பாடலை பாப்தாதா எப்பொழுது கேட்கிறாரோ அப்பொழுது பறக்கவோ செய்கிறீர்கள். ஆனால் பற்றுதல் பறக்க விடுமா, அல்லது இங்கேயும் இன்றி அங்கேயும் இன்றி இருந்து விடுவார்களா என்று யோசிக்கிறார்கள். இப்பொழுது நேரத்திற்கு ஏற்றாற்போல் பற்றுதலில் இருந்து விடுபட்ட எல்லைக்கப்பாற்பட்ட வைராகியம் உடையவர் ஆகுங்கள். மனதால் வைராகியம் இருக்கட்டும், நிகழ்ச்சிக்கு ஏற்றபடி என்ன வைராகியம் வருகிறதோ அது அற்ப காலத்திற்கானதாக இருக்கும். தன்னுடைய சூட்சும பற்றுதலை சோதனை செய்யுங்கள். மேலோட்டமான விஷயங்கள் இப்பொழுது அகன்றுவிட்டன. சில குழந்தைகள் பெரிய பெரிய பற்றுதலிலிருந்து விடுபட்டு இருக்கிறார்கள் என்றாலும் சூட்சுமமான பற்றுதல் மிக சூட்சுமமானவை. அவற்றை அவர்களாலேயே சோதனை செய்ய முடிவதில்லை. சோதனை செய்யுங்கள், மிக நன்றாக சோதனை செய்யுங்கள். சம்பூர்ண நிலையின் கண்ணாடியில் பற்றுதலை சோதனை செய்யுங்கள். இதைத்தான் பிரம்மபாபாவின் நினைவு நாளின் பரிசாக பிரம்மா பாபாவுக்கு கொடுங்கள். அன்பு இருக்கிறது தான் இல்லையா? அப்படியானால் அன்பில் என்ன செய்யப்படுகிறது? பரிசு கொடுக்கிறீர்கள் இல்லையா? அந்த மாதிரி இந்த பரிசை கொடுங்கள், விட்டுவிடுங்கள். அனைத்து ஆதாரங்களையும் விட்டுவிடுங்கள், விடுபட்டு விடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிறப்பு வகுப்பு இன்றைய நாளைக்கான கருத்துக்கள். ஜனவரி 2024 அவ்யக்த மாதத்திற்கான விசேஷ முயற்சிக்கான பாயிண்ட்ஸ், ஞானமுத்துக்கள். தலைப்பு அவ்யக்த அமைதி மூலம் டபுள் லைட் பரிஸ்தா ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள் என்ற தலைப்பின் கீழ் முக்கிய கருத்தை கொடுக்கின்றார். அதை நடைமுறையில் கொண்டு வருவோம். டபுள் ரெட்டை பொறுப்பு இருக்கும் போதும் டபுள் லைட்டாக இருங்கள். டபுள் லைட்டாக இருப்பதனால் லௌகீக பொறுப்பு ஒருபோதும் சோர்வடைய செய்யாது. ஏனெனில் நீங்கள் ட்ரஸ்டி ஆவீர்கள். ட்ரஸ்டிக்கு என்ன களைப்பு இருக்க முடியும்? தன்னுடைய இல்லறம், தன்னுடைய குடும்பம் என்று புரிந்து கொண்டால் சுமையாக இருக்கும். தன்னுடையதே இல்லை என்றால் எந்த விஷயத்தினுடைய சுமை இருக்கும்? முற்றிலும் விடுபட்டவர் மற்றும் அன்பானவர் பாலகன் மற்றும் மாலிக். ஓம் சாந்தி. அமைதி அதுவே.
வானத்தின் எரி மலைகள் செடித்திடும் நரகம் இது. சாந்தியின் குளிர் அலைகள் பரவிடும் உலகம் அது. இந்த உலகத்தில் நாம் எதை அடைந்தோம் அந்த உலகத்தை நாமும் மறந்தோம். இந்த உலகத்தில் நாம் எதை அடைந்தோம் அந்த உலகத்தை நாமும் மறந்தோம். மீண்டும் செல்வோம் நம் உலகம் ஆத்மா என்பதின் நிஜ உலகம். அலையாய் வரும் அமைதி அதனுள்ளே ஒரு சாந்தம் அதுதான்.